ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபியோடு சேர்ந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு லைட்டாக கோல்டு இருக்குது, இருமல் வந்து முக்கியமாக நைட்டில் அதிகமாக இருக்குது. அதுக்காக நான் வந்து இந்த கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்தேன். வித்தின் 2 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருமல் கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து சரியாயிடுச்சு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஹோம்லி பிரின்சஸ் சேனலில் போடுறேன். போட்டதுக்கப்புறம் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இந்த வ்ளாக்லேயே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். தம்பிக்கு கஷாயம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கும் வந்து டீ போடுறதுக்காக பால் கொதிக்க வச்சுருக்கேன். எனக்கும் அஷ்வதப்பாக்கும், அஷ்வதப்பா லீவில் வந்துட்டாங்க. ஸோ அடுத்தது அந்த கஷாயம் குடிச்சதுனால அந்த காரம் கசப்புன்னு சொல்லிட்டு தொலை பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அவனோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு கொஞ்சம் இது யார் அதிகாரு கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ அவனோட ஃபோட்டோஸும் உங்களுக்கும் காமிக்கலாமேனு சொல்லி தோணுச்சு. ரீசெண்டாக வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து ஸ்கூலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து 120 ருபீஸ் சொல்லிவிட்டு சார்ஜ் பண்ணி நமக்கு டைரியில் எழுதி அனுப்புனாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு அனுப்பும்போது யூகேஜி படிக்கும்போது எடுத்தது. இது எம்ஐ கிட்ஸில் தனியாக நிற்க வச்சு எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இது தான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் 6th படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இதை பெருசாக ஃப்ரேம் பண்ணி அப்பா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட தான் அந்த பெரிய ஃப்ரேம் போட்டது வந்து என்கிட்ட தான் இருக்குது. சின்ன ஃபோட்டோவும் என்கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையுமே நானே வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வந்து 5 வருஷம் கழித்து கிராஜுவேஷன் டே வந்து வைக்கிறாங்க. ஸோ எம்சிஏ முடித்த எல்லாருமே வந்து கூப்பிட்ருக்காங்க. போயிட்டு இந்த சண்டே அதாவது நாளைக்கு போயிட்டு கிராஜுவேஷன் டே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நான் வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுக்காக என்னோடய ஹேரை மொதல் நான் ப்ரெப் பண்ணணும். அதனால் நான் கொஞ்சம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணாலே அதை வச்சு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து சனிக்கிழமை ஃபுல்லாக வந்து நான் ஆயிலோடு தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நான் வந்து தலை குளிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதனால் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி தலை நல்லா கொண்டை கட்டிப்பேன். ஒரு மதியம் போல் ஆனதும் தலை வந்து சீக்கு உடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தலை பின்னிடுவேன். அண்ட் நாளைக்கு கிராஜுவேஷன் டேக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து போடலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து ஒயிட் ஷாலு ஒயிட் லெகின் போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நான் வந்து ஒரு பெலாசோ செட் வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான் போடலான்னு இன்னொரு ஐடியா இருக்குது. பட் எப்படின்னு தெரியல. இது வந்து சைடில் பிடிக்கணும்னு எதுவுமே பிடிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. எனக்கு டைம் கிடைக்கும்போது பிடிக்கலாம் சொல்லி வச்சுருந்தேன். பட் இப்போ நான் கிராஜுவேஷன் டேக்கு கண்டிப்பாக போகணும். அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் நான் வந்து ஃபிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் சரி இதை போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் பார்ப்போம் எப்படின்னு தெரியல. முக்கியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போவேன் நான். ஆனால் நான் வந்து அப்பாகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் என்ன மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவர்கிட்ட சொல்லணுன்றதுனால ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பாக வரமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் அஷத்தப்பா அம்மா அப்பா எல்லோரும் போகிற மாதிரி இருக்கும். அஷத் குட்டியும் கூட்டிகிட்டு தான் போவேன். ட்ரெஸ் கோட் மட்டும் வந்து நான் டாப் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சாரீ கட்டில் எல்லாம் நிறைய பேர் வந்து சாரீ கட்டலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட்டு சுடியே போட்டு போகலான்னு நான் வந்து என்னோடய செட்டில் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே சுடி தான் போட்டு வருவோம் மோஸ்ட்டாக. ஸோ அப்படியே மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு எல்லாம் எப்பயும் போல் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷத் குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து காய் வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணும்போது கருவேப்பில் வந்து இந்த குச்சி அவனுக்கு வேணுன்றதுனால மொத்தமாக இந்த கருவேப்பிலை வந்து தூக்கிட்டு ஓட பார்த்தான். பட் எனக்கு இந்த கருவேப்பிலை உருவி கொடுத்துட்டு வேணால் குச்சி எடுத்துகிட்டு போகணும்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவர் உட்காந்து மெனக்கிட்டு எனக்கு இந்த கருவேப்பிலை உருவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குச்சி எடுத்துகிட்டு ஓடிட்டான். அவன் சரி அவனை வந்து கொஞ்சம் நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோ இல்லைனா டிவி பார்க்க வச்சுட்டோ ஏதாவது ஒரு என்கேஜராக வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து லஞ்சை ரெடி பண்ண முடியும் இல்லைனா தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அவனுக்கு இந்த மாதுளம்பழம் கட் பண்ணி கொடுத்தா ஒரு பக்கம் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பான், டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான்னுட்டு அவனுக்காக இந்த மாதுளம்பழம் கட் பண்ணிட்டு இருந்தேன். இதை கொடுத்து முடிச்சுட்டா நான் வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்க பார்ப்பேன். ஏன்னா என்ன தொல்லை பண்ண மாட்டான் இல்லையா. அதனால் இந்த மாதுளம்பழம் எப்படி நீங்கள் உரிக்கிறீங்கன்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அந்த மாதுளம்பழத்தை இப்படியும் உரிப்பேன். இதே மாதிரி மாதுளம்பழம் முழுசாக இருக்கும்போது அதை எலுமிச்சம்பழம் கட் பண்ணுற மாதிரி பாதியாக கட் பண்ணி அப்படியே மேலே இருக்கிற தோலில் வந்து லைட்டாக ஏதாவது கரண்டியோ இல்லை மத்து வச்சோ நல்லா தட்டணுனாக்கா ஈஸியாக வந்துடும் நமக்கு மாதுளம்பழத்தோட அந்த விதை வந்துடும். பட்டு நமக்கு அந்த சாறுலாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் அப்படியே நமக்கு வந்து இந்த அந்த விதை வந்து அப்படியே கிடைக்கணும், மாதுளம்பழம் விதை அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா சூப்பராக வரும். கையிலலாம் பிசு பிசுலாம் ஒட்டாது. ஸோ
நான் வந்து ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து அனுப்பணும்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து உரித்து அவனுக்கு பாக்ஸில் போட்டு கொடுப்பேன். அந்த தட்டி கொடுத்தனாக்கா நிறைய ஜூஸ் வெளியே வந்துடும், அப்புறம் அதுவே பிசு பிசுன்னு இருக்கும், நிறைய தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்படி உரித்து கொடுத்தா அவன் நல்லா சாப்பிட்ருவான். ஸோ இப்போ அடுத்து லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து எறா தொக்கு தான் பண்ண போகிறேன் நான்வெஜ்ஜு. அதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயமும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா மறுபடியும் வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கும்போது அதோடய ஸ்மெல் வந்து இந்த எறா தொக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து பொடியாக நறுக்குன ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஏன்னா தக்காளி நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்தது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு தூள் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் எண்ணெயில் முதல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ண போகிறேன்றதுனால ரொம்ப தண்ணி சேர்க்கல, திட்டமான அளவு தான் சேர்த்துருக்கேன். முக்கியமாக எறா சேர்க்கும்போது அதுலேயும் மறுபடியும் தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ எறா அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது நல்லா ட்ரை, உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரசம் சாதம் இந்த எறா தொக்கு தான் பண்ணியிருந்தேன். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி எறா தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சாதம் ரசம் எறா தொக்கு இதோட காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு போகிறப்ப நான் வந்து பண்ணுவேன். அதை முடிஞ்சால் நான் வந்து வளாகில் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வேறு ஏதாவது ஒரு வளாகில் டியூஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.